ஃபர்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் டூ ஃபஸ்ட் கொஷின் ஃபில் இன் த ஃபாலோயிங் பிளேஸ் வேல்யூ டேபிள் ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெசிமல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க நம்ம இதை இந்த பாக்ஸில் ஃபில் பண்ண போகிறோம் ஸோ பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு உள்ளதெல்லாம் இது டென்த் இது ஹண்ட்ரட் இது தௌசண்ட்ஸ் பாயிண்ட்ஸுக்கு லெஃப்ட் சைடு உள்ளதெல்லாம் ஒன்ஸ் அது சொல்ல நம்ம நார்மலாக எனக்கு கவுண்ட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு கவுண்ட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் ப்ளேஸில் த்ரீ கொடுத்துட்டாங்க டென்த் ப்ளேஸில் நமக்கு டேஷ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்களே பாருங்கள் த்ரீக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்குது டூ ஸோ அப்போ டென்த் ப்ளேஸில் என்ன வேல்யூ வரும் டூ நெக்ஸ்ட்டு ஜீரோ ஸோ அதை ஒன்ஸ் ஸ்பேஸில் மார்க் பண்ணிட்டாங்க பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு இருக்குது ஒன் இது வந்து டென்த் சொல்லுவாங்க அதாவது ஒன் பை இது ஒன் பை இது ஒன் பை தௌசண்ட் ஸோ ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி ஸோ ஒன் ஃபைவ் செவன் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்க ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ பாயிண்ட் செவன் ஜீரோ நைன் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ மார்க் பண்ணிட்டாங்க இந்த ஒன் பை டென் பிளேஸில் நம்ம என்ன மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த செவன் செவன் ஜீரோ போ மார்க் பண்ணிக்காங்க நைன் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ த்ரீ ஸோ ஜீரோ அதாவது ஹண்ட்ரட் டென்ஸ் ப்ளேஸில் ஏன் ஜீரோ ஜீரோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்ஸ் பிளேஸில் இங்கே ஃபோர் இருக்குது ஸோ ஒன்ஸ் பிளேஸில் ஃபோர் போட்டாங்க இந்த பிளேஸில் வேல்யூ கொடுக்கல ஸோ இல்லாத வேலைக்கு பிறகு நம்ம ஜீரோ போட்டிருக்காங்க ஸோ ஜீரோ நெக்ஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் பிளேஸ் என்ன இருக்கு ஜீரோ இருக்கு ஜீரோ ஒன் பை தௌசண்ட் பிளேஸ்ல என்ன மார்க் பண்ணுவீங்க த்ரீ ஃபோர்த் ஒன் த்ரீ சிக்ஸ்டி பாயிண்ட் எயிட் ஜீரோ ஃபைவ் ஸோ அதே மாதிரி தான் ஹண்ட் ஒன்ஸ் பிளேஸ்ல ஜீரோ இருக்கு ஸோ ஒன்ஸ் பிளேஸ்ல நமக்கு டேஷ் கொடுத்துருக்காங்க ஸோ ஜீரோ மார்க் பண்ணிக்கலாம் டென்ஸ் பிளேஸ்ல சிக்ஸ் இருக்கு ஸோ சிக்ஸ் மார்க் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் பிளேஸில் த்ரீ அவங்களே மார்க் பண்ணியிருக்காங்க ஸோ எயிட் ஜீரோ ஒன் பை தௌசண்ட்ஸ் பிளேஸில் அவங்க மார்க் பண்ணல ஃபில் அப் கொடுத்துருக்காங்க நம்ம அதை மார்க் பண்ண போகிறோம் ஃபைவ் இதுதான் பிளேஸ் வேல்யூ டேபிள் செகண்ட் கொஷின் ரைட் த டெசிமல் நம்பர்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் பிளேஸ் வேல்யூ டேபிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த வேல்யூஸ்லாம் மார்க் பண்ணிட்டாங்க டெசிமல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம கொடுத்துருக்குற வேல்யூவை டெசிமல் ஃபார்மில் எழுத போகிறோம் இந்த டென்த் பிளேஸ்க்கு அப்புறம் உள்ளதெல்லாம் இந்த என்ன எழுத போகிறோம் அப்படின்னா பாயிண்ட் வச்சு எழுதுவோம் ஸோ அப்போது ஒன்ஸ் பிளேஸில் என்ன எழுத போகிறோம் ஒன் டென்த் பிளேஸில் ஜீரோ ஹண்ட்ரட் பிளேஸில் எயிட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் இந்த ஒன் பை டென் ஒன் பை ஹண்ட்ரட் ஒன் பை தௌசண்ட் இதெல்லாம் என்ன எழுத போகிறோம் அப்படின்னா பாயிண்ட் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் டூ ஸோ இதே மாதிரி தான் செகண்ட் ஒன் ஸோ எப்படி எழுதலாம் அப்படின்னா நைன் தேர்ட்டி டூ பாயிண்ட் ஒன் பை டென்த் பிளேஸ்ல ஜீரோ இருக்கு தேர்ட் ஒன் ஹண்ட்ரட் பிளேஸ்ல ஜீரோ கொடுத்துருது அப்படி எழுதிடலாம் ஸீரோ ஃபோர் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ நைன் நெக்ஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் பை டென்த் பிளேஸ்லையும் ஒன் பை ஹண்ட்ரட் ஜீரோ ஜீரோ இருக்கு ஸோ ஜீரோ ஜீரோ செவன் ஃபிஃப்த் ஒன் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி பாயிண்ட் த்ரீ ஒன் ஜீரோ ஒன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் பாயிண்ட் எயிட் இது கொஸ்டின் நம்பர் த்ரீ ரைட் ஆஃப் ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் இன் தி பிளேஸ் வேல்யூ டேபிள் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்திருந்தாங்க டெசிமல் நம்பர் கொடுத்திருந்து பிளேஸ் வேல்யூ டேபிளை மார்க் பண்ண சொன்னாங்க அங்கங்க ஃபில்அப் கொடுத்தாங்க மார்க் பண்ணிட்டோம் செகண்ட் ஒன்ல நம்பர்ஸ் கொடுத்து டெசிமல் ஃபார்ம் கேட்டிருந்தாங்க தேர்ட் ஒனில் டெசிமல் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க அதை இந்த ப்ளேஸ் வழி டேபிளில் நம்ம தான் மார்க் பண்ண போகிறோம் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பாயிண்ட்டுக்கு ரைட் சைட் கொடுக்கலாம் இல்லை ஒன் பை டென் ஒன் பை ஹண்ட்ரட் ஒன் பை தௌசண்ட் ஸோ அதை அங்கே மார்க் பண்ணிக்கலாம் ஒன் பை டென் பிளேஸில் ஒன் ஒன் பை ஹண்ட்ரட் பிளேஸில் செவன் ஒன் பை தௌசண்ட் ப்ளேஸில் எயிட் ஸோ இந்த ஃபைவ்ங்கிறது வந்து ஒன்ஸ் பிளேஸில் ஸோ அப்போது ஃபைவ் டென்ஸ் பிளேஸில் டூ ஹண்ட்ரட் பிளேஸில் வந்து வேல்யூ இல்லை ஸோ நம்ம ஜீரோ போட்டுக்கலாம் செகண்ட் ஒன் அதே மாதிரி தான் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு உள்ளதெல்லாம் ஒன் பை டென் ஒன் பை ஹண்ட்ரட் ஒன் பை தௌசண்ட் ஸோ ஜீரோ டூ ஃபைவ் ஸோ இங்கே ஒன்ஸ் பிளேஸில் ஜீரோ இருக்குது ஜீரோ மார்க் பண்ணிட்டோம் டென்ஸ் பிளேஸ்லையும் ஹண்ட்ரட் பிளேஸ்லேயும் வேல்யூஸ் கொடுக்கல ஸோ அதுக்கு நம்ம ஜீரோவே போட்டுக்கலாம் ஸோ இது ஃபோர் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் செவன் எயிட் ஃபிஃப்த்து ஒன் ஒன்ஸ் பிளேஸில் நைன் இருக்குது டென்த் பிளேஸில் ஒன் இருக்குது ஹண்ட்ரட் பிளேஸில் வேல்யூ இல்லை ஸோ ஜீரோ போட்டுக்கலாம் டென்த் ப்ளேஸில் ஃபைவ் இருக்குது ஹண்ட்ரட் பிளேஸில் ஃபோர் இருக்குது தௌசண்ட்ஸ் ப்ளேஸில் வேல்யூ இல்லை ஸோ நம்ம அதுக்கு ஜீரோ போட்டுக்கலாம் இதுதான் பிளேஸ் வேல்யூ டேபிள் கொஷின் நம்பர் ஃபோர் ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆஸ் டெசிமல் நம்பர்ஸ் இவங்க வந்து இங்கே டெசிமல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க எந்த ஃபார்மில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது டெசிமல் நம்பர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க நமக்கு தான் டெசிமல் நம்பர்ஸ் கேட்க போகிறோம் ஸோ ஒன்ஸ் ப்ளேஸில் இது ஒன் இருக்கு இது வந்து டென்த் ஸோ எப்படி எழுதுனா டுவெண்ட்டி ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் பை டென் ஒன் பை ஹண்ட்ரட்லாம் பாயிண்ட் வச்சு எழுதுவோம் ஸோ டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் டூ த்ரீ செவன் இதுதான் டெசிமல் ஃபார்ம் சப்போஸ் செகண்ட் ஒன் த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபோர் ஃபைவ் தேர்ட் ஒன் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பை டென் பிளேஸில் ஜீரோ இருக்குது ஸோ ஜீரோ ஜீரோ ஒன் பை தௌசண்ட் நைன் ஸோ ஃபோர்த் ஒன் நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் சிக்ஸ் ஸோ மூணே ஆட் பண்ணணுமாக்க என்ன கிடைக்கும் நைன் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் ஸோ இங்கே பாருங்கள் ஒன் பை டென்னு சொல்லி எந்த வேல்யூமே கொடுக்கல டென்த் ப்ளேஸே கொடுக்கல ஹண்ட்ரட் பிளேஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இல்லாத டென்த் ப்ளேஸுக்கு நம்ம ஜீரோ போட்டுக்கலாம் ஜீரோ த்ரீ ஃபிஃப்த் ஒன் அதே மாதிரி தான் நமக்கு ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் ப்ளேஸில் வேல்யூ கொடுக்கல ஒன் பை டென்த் ஒன் பை ஹண்ட்ரட் பிளேஸ் வில தான் வேல்யூ கொடுத்துருக்காங்க ஸோ அந்ததுக்கு நம்ம ஜீரோ வச்சுக்கலாம் இப்போ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பை டென் எப்படி எழுதலாம் சிக்ஸ் த்ரீ ஒன் ஸோ இதுதான் டெசிமல் நம்பர்ஸ் கொஷின் நம்பர் ஃபைவ் கன்வெர்ட் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன்ஸ் இன் டெசிமல் நம்பர்ஸ் ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க இதை எத் நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ண அப்படி போகிறோம் அப்படின்னா டெசிமல் நம்பர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம் ஸோ டிவைடில் டென் ஹண்ட்ரட் தௌசண்ட் லேக்ஸ் அதாவது ஜீரோ மாதிரி வந்தால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை ஈஸியாக போட்டுடலாம் அதாவது டிவைடில் ஒரு ஜீரோ இருந்துச்சுன்னா பாயிண்ட்டுக்கு ரைட் சைட் ஒன் நம்பர் ஒரு நம்பர் போகும் ஸோ நமக்கு நியூ மார்கேட்டில் இருக்கிறதே ஒரே ஒரு நம்பர் தான் ஸோ அந்த ஒரு நம்பர் என்ன வெளியில் போட்டுடலாமா அப்போ ஜீரோ பாயிண்ட் த்ரீனு எழுதுவோம் செகண்ட் ஒன் மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் நம்ம இம்ப்ராப்பர் கன்வெர்ட் பண்ணிவிட்டு டெசிமல் நம்பர்ஸ் எழுதலாம் ஸோ ஃபஸ்ட் இது ரெண்டே மல்டிப்ளை பண்ண போகிறோம் த்ரீ டூ சார் சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் வர்ற ஆன்சரோடு இந்த ஒன் ஆட் பண்ணணும் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன் செவன் பை டூ ஸோ இப்போ நமக்கு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் கிடச்சிருக்கு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெசிமல் நம்பருக்கு எழுதப் போகிறோம் ஸோ ஒன் டூ சார் டூ த்ரீ டூ சிக்ஸ் பேலன்ஸ் ஒன்று இருக்குது ஸோ பாயிண்ட் வச்சு ஒன்னோட ஜீரோ சேர்த்தா டென் டென்னாயிடும் ஃபைவ் டூ சார் டென் ஸோ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சப்டிஷன் நம்பர் த்ரீ ஸோ இதுவும் அதே மாதிரி தான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது நம்ம இம்ப்ராப்பரு கன்வெர்ட் பண்ணிவிட்டு டெசிபிள் நம்பர்ஸ் எழுத போகிறோம் ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் ப்ளஸ் த்ரீ எயிட்டீன் எயிட்டீன் பை ஃபைவ் ஸோ ஃபைவ் டேபிளாக கேன்சல் பண்ண போகிறோம் ஒன் ஃபைவ் சார் ஃபைவ் த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன் பேலன்ஸ் த்ரீ இருக்குது ஸோ so, பாயிண்ட் 3 த்ரீயோட ஜீரோ சேர்த்தா 30 ஆயிரும் 6 ஃபைவ் சார் 30 ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 3.6 பாயிண்ட் சிக்ஸ் இதுவும் அதே மாதிரி தான் த்ரீ பை டூ கொடுத்துருக்காங்க டூ டேபிளாக கேன்சல் பண்ண போகிறோம் ஒன் டூ சார் 1 ஒன் டூ 2. டூ ஸோ ரிமைனிங் ஒன்று இருக்குது ஸோ அதே மாதிரி பாயிண்ட் வச்சு ஒன் பக்கத்தில் ஜீரோ சேர்த்தா 10 ஆயிரும் 5 டூ சார் 10 1.5 பாயிண்ட் ஃபைவ் இதுதான் டெசிமல் நம்பர் டிஷன் நம்பர் ஃபோர் ஸோ நம்ம அதை ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருந்ததெல்லாம் இம்ப்ராப்பரில் இல்லை மிக்ஸி ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தோம் நம்ம கேன்சல் பண்ணி நம்ம போட்டோம் ஆனால் ஃபிஃப்த்து ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபோர் பை ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ராப்பர் ஃபிராக்ஷனில் கொடுத்துருக்காங்க இது என்ன பண்ண முடியாது நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது ஏன்னா ஃபைவ் வந்து ஃபோரை விட அதிக பெரிய நம்பராக இருக்குது ஸோ நம்ம பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் வச்சுட்டு இந்த ஃபோர் பக்கத்தில் ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம் அப்போ ஃபார்ட்டி ஆயிரும்மா அப்போ ஒன் ஃபைவ் சார் ஃபைவ் எயிட் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஸோ ஜீரோ பாயிண்ட் எயிட் சிக்ஸ்த்து ஒன் வந்து நைன்டி நைன் பை ஹண்ட்ரட் ஃபஸ்ட்டு பார்த்த சம்மாரி டிவைடில் டூ ஜீரோ இருக்குது ஸோ ரைட் சைட் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு எத்தனை நம்பர்ஸ் வெளியில் போகும் அப்படின்னா டூ நம்பர்ஸ் போகணும் நமக்கு ஏற்கனவே டூ நம்பர் தான் கொடுத்துருக்காங்க அப்போ அது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் நைன் நைன் டூ ஜீரோ இருக்குது ஸோ டூ நம்பர் பாயிண்ட்டு வெளியில் இருக்குது செவன்த்து ஒன் ஸோ இது மிக்ஸ்டு ஃபிராக்ஷனில் இருக்குது நம்ம இம்ப்ராப்பரு கன்வெர்ட் பண்ண போகிறோம் த்ரீ இன்ட்டு Uh, 25, 75 செவன்ட்டி ஃபைவ் ஆயிரும் செவன்ட்டி ஃபைவோட ஒரு நைன்டின்னு ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நைன்டி ஃபோர் செவன்ட்டி ஒரு நைன்டின் ஆட் பண்ணால் 94 ஃபோர் ஸோ நைன்ட்டி ஃபோர் டிவைடட் பை ட்வெண்ட்டி ஃபைவ் இப்போ நம்ம இம்ப்ராப்பரை கன்வெர்ட் பண்ணிட்டோம் இப்போ கேன்சல் பண்ண போகிறோம் ஒன் ஃபைவ் சார் ஃபைவ் நைன்ட்டி ஃபோரில் த்ரீ ஃபைவ் இருக்குது த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது ஸோ த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் நமக்கு என்ன கிடைக்கும் செவன்ட்டி ஃபைவ் ஆயிரும் ரிமைனிங் என்ன இருக்குது நைன்டீன் இருக்குது ஸோ நைன்டீன் இருக்குது ஓட ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாமா பாயிண்ட் வச்சிட்டோம் ஸோ எத்தனை ஜீரோ வேணாலும் சேர்க்கலாம் ஸோ இதில் எத்தனை டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது அப்படின்னா இருக்கு இருக்குது செவன் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் கிடைக்கும் ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது ஃபிஃப்டீன் இருக்குது அந்த ஓட நம்ம ஒரு ஜீரோ சேர்த்துக்கிட்டோம் இப்போ இந்த ஒன் ஃபிஃப்டியில் எத்தனை டொண்ட்டி ஃபைவ் இருக்குது அப்படின்னா சிக்ஸ் இருக்குது ஸோ த ஆன்சர் இஸ் த்ரீ பாயிண்ட் செவன் சிக்ஸ் கொஷின் நம்பர் சிக்ஸ் ரைட் த ஃபாலோயிங் டெசிமல் ஆஸ் ஃபிராக்ஷன்ஸ் ஃபிராக்ஷனில் கொடுத்து டெசிமில் கேட்டாங்க இப்போ நமக்கு கேட்குறது டெசிமில்ல கொடுத்து ஃபிராக்ஷனில் கேட்குறாங்க ஸோ நம்ம ஏற்கனவே அந்த ஃபிஃப்த்து செம்மில் பார்த்த மாதிரி தான் ஸோ பாருங்கள் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது ஸோ டிவைடில் அப்போ எத்தனை ஜீரோ வரணும் ஒரு ஜீரோ தான் வரணும் அப்போ 25 ஃபைவ் இந்த ஒரு நம்பரை உள்ளே கொண்டு வந்துட்டோம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஒரு டிஜிட் உள்ள வந்ததால் நம்ம டிவைடட் பை டென் போட்டிருக்கோம் இப்போ இது ரெண்டு எந்த tableல் கேன்சல் பண்ணலாம் டூ டேபிள் ஃபை சாரி ஃபைவ் டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம் டூ ஃபை சார் டென் ஃபைவ் ஃபைவ் சார் ட்வெண்ட்டி ஃபைவ் ஸோ எப்படி எழுதலாம் ஃபைவ் பை டூ இதுக்கு மேலே ஃபைவ் டூவையும் சேம் டேபிளால் நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது செகண்ட் ஒன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இதுவும் அதே மாதிரி தான் ஒரு டிஜிட் பாயிண்ட்டுக்குள்ளே வருது ஸோ சிக்ஸ்டி ஃபோராக போட்டுடலாமா ஒரு நம்பர் தான் வருது ஸோ டிவைட் பை டென் போட்டுக்கிட்டோம் இதை இப்போ எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம் டூ டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம் ஃபைவ் டூ சார் டென் த்ரீ டூ சார் சிக்ஸ் டூ டூ சார் ஃபோர் தேர்ட்டி டூ பை ஃபைவ் இதுக்கு மேலே இதை சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது தேர்டு ஒன் டூ நம்பர்ஸ் இருக்குது டூ நம்பர்ஸுமே பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைட் தான் வரப்போகுது அப்போது 75 ஃபைவ் பை ஹண்ட்ரட் இதை இந்த டேபிளை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் டேபிளை கேன்சல் பண்ணிடலாம் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அப்போ த்ரீ பை ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தான் கேன்சல் பண்ணணும் இல்லை டூ ஃபைவ் டேபிளில் கூட என்ன செய்யலாம் கேன்சல் பண்ணலாம் இப்படி சிம்பிளிஃபை ஃப்ராக்சனுக்கு கொண்டு வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணி போடலாம் இல்லை சிம்பிளிஃபை பண்ணாமல் நம்ம ஃப்ராக்ஷனில் கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை அப்படி கூட வச்சுக்கலாம் கொஸ்டின் நம்பர் செவன் எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் டெசிமல்ஸ் ஆஸ் ஃப்ராக்ஷன்ஸ் இன் லோயஸ்ட் ஃபார்ம் கொஸ்டின் நம்பர் சிக்ஸும் கொஸ்டின் நம்பர் செவனும் ஒரே மாதிரி தான் அதுவும் டெசிமல்ல கொடுத்துருந்தாங்க ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ண சொன்னாங்க இதுவும் டெசிமல்ல கொடுத்து ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்கன்னா லோயஸ்ட்டு ஃபார்ம் அதாவது அங்கே சிப்ளிஃபை பண்ணி போட்டோம்ல அதே மாதிரி இங்கேயும் சிம்பிளிஃபை பண்ணி போட சொல்கிறாங்க அங்கே கேட்கல நம்மளே சிம்பிளிஃபை பண்ணி போட்டோம் இங்கே சிம்பிளிஃபை பண்ண சொல்லிருக்காங்க ஸோ அதேமாதிரி தான் டூ நம்பர்ஸ் இருக்குது ஸோ டூ நம்பர்ஸ் உள்ளே வரும்போது டூ தேர்ட்டி ஃபோர் ஆயிரும் டிவிடட் பை டூ நம்பர்ஸ் சப்போஸ் டூ ஜீரோ போடுவோம் பை ஹண்ட்ரட் போடுவோம் இப்போ இது எந்த டேபிளில் கேன்சல் பண்ண அப்படின்னா டூ டேபிளில் கேன்சல் பண்ணலாம் ஃபைவ் டூ சார் டென் இது ஒரு ஜீரோ அப்படியே போட்டிருக்கோம் ஒன் டூ சார் டூ த்ரீல ஒன்று டூ டூ ஒரு இருக்குது ஒன் டூ சார் டூ பேலன்ஸ் ஒன்று இருக்குது ஒன்னா ஃபோர் பக்கத்தில் போட்டால் ஃபோர்டீன் ஆயிரும் அப்போ செவன் டூ சார் ஃபோர்டீன் இதுக்கு மேலே இது என்ன செய்ய முடியாது சிம்பிளிஃபை பண்ண முடியாது ரெண்டும் சேம் டேபிளில் கேன்சல் பண்ண முடியாது செகண்ட் ஒன் ஜீரோ பாயிண்ட் எயிட்டீன் எயிட்டீன் பை ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டுக்கலாம் ஏன்னா பாயிண்ட்டுக்கு வில்ல டூ நம்பர்ஸ் இருக்குது டூ நம்பர்ஸ் உள்ளே வரும்போது எயிட்டீன் பை ஹண்ட்ரட் ஆகிடும் இது எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா டூ டேபிளே கேன்சல் பண்ணிக்கலாம் நைன் டூ சார் எயிட்டீன் ஃபைவ் டூ சார் டென் இது ஒரு ஜீரோ நைன் பை ஃபிஃப்டி இதுக்கு மேலே இது என்ன செய்ய முடியாது சிம்பிளிஃபை பண்ண முடியாது தேர்டு ஒன் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் ஸோ இதை த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் பை ஹண்ட்ரட் அப்படி எழுதிக்கலாம் இது எந்த டேபிள கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா டூ டேபிளே கேன்சல் பண்ணிக்கலாம் ஃபைவ் டூ சார் டென் இது ஒரு ஜீரோ ஒன் டூ சார் டூ பேலன்ஸ் ஒன் ஃபிஃப்டீன் ஆயிரும் செவன் டூ சார் ஃபோர்டீன் பேலன்ஸ் ஒன் சிக்ஸ்டீன் ஆயிரும் அப்போ எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் ஒன் செவன்ட்டி எயிட் டிவைடட் பை ஃபிஃப்டி இங்கே பாருங்கள் இதை இன்னும் க சிம்பிளிஃபை பண்ண முடியும் நம்மளால் ஏன்னா டூ டேபிளில் போடலாம் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டூ சார் ஃபிஃப்டி ஆயிரும் எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் பேலன்ஸ் ஒன் அதே மாதிரி எயிட்டீன் ஆயிரும் நைன் டூ சார் எயிட்டீன் அப்போ எயிட்டி நைன் டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபைவ் இதுக்கு மேலே இதை என்ன செய்ய முடியாது சிம்பிளிஃபை பண்ண முடியாது இதுதான் லோயஸ்ட் ஃபார்ம் நம்ம நெக்ஸ்ட்ல எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ பார்க்கலாம்